Hi friends, welcome and welcome to Sumathi Kitchen. இன்னைக்கு நம்ம வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொண்டை கடலை ரசம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள. நான் friends கொண்டை கடலை ரசம் வைக்கிறதுக்கு வந்து நான் முதல்ல கொண்டை கடலையே வே வெச்ச தண்ணியை வந்து எடுத்துர்க்கேன். அந்த தண்ணியிலே வந்து புளி ஒரு சின்ன துண்டளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளியை நாளாக அரிஞ்சு ஆட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது கூட ஆட்டிக்கணும். நான் வந்து சீரகம், மொழுவு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட்டிக்கிறோம். ஸோ தக்காளி அப்புறமா இது ரெண்டுத்தையும் வந்து இப்போது ஆட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து புளி ஊறட்டும், அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை தண்ணியில் புளி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சீரகமும் மிளகாய், முழுவு, அதுக்கப்புறமா தக்காளி இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா. நான் உங்களுக்கு பார்க்குற போது தெரியும் இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இதை வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயே டைரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கே லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்பயே நீங்கள் வந்து தாளிக்கிற போது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த மேலே நான் என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விடுறதுக்கு வந்து நான் முதல்ல பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரொசஸ் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ கடு ஆட் பண்ணிக்கலாம். கடு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இது தாளித்து விட்டு மேலே தான் வந்து கொதிக்க வைக்கணுமா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன், அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. முதல்ல இதை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை தாளித்து ஊற்றி ஊற்றி ஆன மேலே நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா பட்ட 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 பட்டான்ட்டு எகிறி. ஸோ எதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து நான் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி எகிறது பாருங்கள், பட 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 படான்ட்டு. ஸோ மிளகாவை ஆட் பண்ணி வச்சுக்கோம். வேணும்னா நீங்கள் வந்து பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல. பெருங்காயம் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு, நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு அதில். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிட்ட தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதாக ரெடி ஆகிடும். கொதி வந்ததும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். சுட சுட சூப்பராக நம்மளுடைய ரசம் கொதி வந்து செம்மதாக ரெடி ஆகி வந்துடுச்சு. சக்கதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், புதுசாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எங்களை தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோஸ் போடணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.